ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் இஸ் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் புரியட்டும். ஸோ இந்த பிரியாணிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கீயை தவிர ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. கீ சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கொடுக்குது. அப்புறம் நான் வந்து ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூட நான் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டுருக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாக நம்ம பிரியாணியில் வந்து மிளகாத்தூள் சேர்ப்போம், இதில் அப்படி கிடையவே கிடையாது. வெறும் வந்து நேச்சுரல் காரம், அதாவது க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காரமும், அடுத்து வந்து பெப்பர் அண்டு ஜீரா பவுடர் அந்த காரம்தான். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம. இப்போது இது கூட நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 3 to 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நான் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி நல்லா ரைப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நான் வந்து இது வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ 4 டொமேட்டோஸ், 2 ஆனியன்ஸ், 2 to 3 ஆனியன்ஸ், ஓகே. இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். வதங்கிடுச்சு கேன். நமக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுறலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம், மஷ்ரூம்லேருந்தே நிறைய வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டம்ளர் ரைஸுக்கு எவ்வளோ 4 டம்ளர் தண்ணி எடுப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்காங்க, ரைஸோடு போடுங்க. இப்போ நான் வந்து மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருந்தேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் அரைச்சி வச்சுருந்தேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகும் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் அரைச்சி வச்சிருந்த இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ இது வந்து மஷ்ரூம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள் இப்போ நல்லா வந்து மஷ்ரூம் வதங்கி அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரியாணியில் காரம் ஃபுல்லாகவே 3 பச்சை மிளகாயும் அந்த மிளகோட காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே கொஞ்சம் நெய் குக்கர் மூடி வச்சு நம்ம 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எம்மையான மஷ்ரூம் பிரியாணி தயார். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.